2 கிராம்ஸ்ல வந்திருக்க ஒரு காஸ்டிங் கலெக்ஷன், 2 கிராம்ஸ் பிடிச்ச மாதிரி ஒரு பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸா இருக்கு. இது எல்லாமே யூனிக்னஸ், ரொம்ப கம்பீரமான ஒரு தாலி கொடின்னு சொல்லுவேன். லைட் எனாமல்ஸ் வச்சு ரொம்ப யூனிக்னஸா மேனுஃபேக்சர் பண்ணிருக்காங்க. ஒன்னு எடுக்கிறோம் பாருங்க, சீரியஸ்லி இது நம்பவே முடியாது. உங்களால வெயிட்டு பாருங்க. சென்னை மக்களே, சிங்காரச்சபைக்கு நாங்க வரோம். இந்தியாவின் மிகப்பெரிய லைட் வெயிட் ஷோரூமான கோல்ட் பேலஸ் நடத்தும் ஜுவல்லரி எக்ஸ்போ, பிரம்மாண்ட நகை கண்காட்சி, அனைத்து விதமான கோல்ட், சில்வர், டைமண்ட் நகைகள் இங்கு கிடைக்கும். நாள் ஜனவரி 9, 10, 11. இடம் லட்சுமி மகால், ஃபர்ஸ்ட் அவென்யூ, அசோக் நகர், 100 ஃபீட் ரோட், சென்னை. பாத்தீங்கன்னா ஒரு யூனிக்னஸான தாலிக்கொடி பிளஸ் அன்பாக்சிங் கலெக்ஷன் சென்னை மக்களுக்காக வந்துட்டே இருக்கு. வர ஜனவரி 9, 10, 11 எக்ஸ்போக்காக வந்திருக்க ஒரு கலெக்ஷன் தான் மக்களே. எல்லாமே வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு 2 கிராம்ஸ்ல வந்திருக்க ஒரு காஸ்டிங் கலெக்ஷன்ஸ், பாத்தீங்கன்னா ஸ்டெட் கலெக்ஷன்ஸ். இதை விட பல மடங்கான கலெக்ஷன்ஸை நீங்க அங்க அந்த எக்ஸ்போல கண்காட்சியில நீங்க பார்க்கலாம் மக்களே. அது நியர்பைல யார் யார் இருக்கீங்களோ எல்லாத்துக்கும் ஒரு அரிய வாய்ப்புன்னே சொல்லுவேன். இது வந்து பாத்துட்டீங்கன்னா ஒரு ஸ்டெட் டிராப்ஸ், அதாவது 2 செயின்ஸ் வச்சு ரொம்ப ஃபேன்சியாக 2 கிராம்ஸுக்காக மேக் பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த ஒரு ஸ்டெட் கலெக்ஷன்ஸை எல்லாமே யூனிக்னஸாக ரொம்ப ஒரு ஃபேன்சியாக மேக் பண்ணியிருக்க ஒரு கலெக்ஷன் தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாட்டின்ல ட்ராப்ஸ் கொடுத்த மாதிரி ஒரு 2 கிராமில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்க மாதிரி ஒரு ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் தான் மக்களே. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம், அதாவது கேஸ்டிங் ட்ராப்ஸ், லைட் வெயிட், 1 கிராமில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். எல்லாமே ரொம்ப ரொம்ப ஃபேன்சி, ரொம்ப எலகண்ட்டாக மேக் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் 1.5 கிராமுக்கான ஒரு ஸ்டெட் ட்ராப்ஸ் தான். வெயிட் பாருங்க, ரொம்ப லைட் வெயிட்ல வந்திருக்க மாதிரி ஒரு டிராப்ஸ் வச்ச ஸ்டெட் கலெக்ஷன் தான் மக்களே. இந்த மாதிரி செயின் டிராப்ஸ் எல்லாம் நிறைய பேர் என்கொயரிஸ் கேட்டிருந்தீங்க, கேஸ்டிங்ல கொடுங்க, யங்ஸ்டர்ஸா இருக்கும் எங்களுக்கு வந்து. இப்போ இருக்க ட்ரெடிஷ்னல், அதாவது 2024க்கான ஒரு கலெக்ஷன் சொல்லுவேன். அந்த அளவுக்கான ஒரு ஃபேன்சி டிசைன்ஸ் எல்லாமே. அதுக்கடுத்தது பாருங்க, இது ஒரு கேஸ்டிங்ல வந்திருக்க ஒரு செயின் டிராப்ஸ் தான் மக்களே. ரொம்ப யூனிக்னஸா மேக் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ட்ரெண்டிங்கான ஒரு ஸ்டெட் டிராப்ஸ் கலெக்ஷன் தான். ரொம்ப ரொம்ப யூனிக்னஸ் ஒரு ஸ்டெட் டிராப்ஸ் கலெக்ஷன் தான். அதாவது இது வந்து பார்த்துட்டீங்கன்னா இது ஒரு ஃபேன்சி டிராப்ஸ் தான். ஜஸ்ட் 2 கிராம்ஸில் மேக்கிங் பண்ணியிருக்கோம் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே. அதுக்கடுத்தது வந்து பார்த்துட்டீங்கன்னா இது ஒரு செயின் டிராப்ஸ், லைட் வெயிட், அதாவது 2 கிராம்ஸ், ரொம்ப லைட் வெயிட்டு. இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சூட்டபுளான ஸ்டெட் டிராப்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் எடுக்கலாம். இங்கே பாருங்கள், ஒரு டிராப்ஸ் வச்ச மாதிரி கலெக்ஷன்ஸு. ஃபஸ்ட்டு ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் மட்டும் நான் காமிக்கிறேன். 2 கிராம்ஸ் எல்லாமே செயின் டிராப்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கு. ஏன்னா வந்து இப்போ இருக்க எல்லாத்துக்கும் ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸாக இருக்கணும்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்டெட் டிராப்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறையவே நம்ம எடுத்துட்ருக்கோம். பார்த்துட்டிங்கன்னா மேனுஃபேக்சர் இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ் வந்தீங்கன்னா கேஸ்டிங் கொடுங்க, கொஞ்சம் அப்படி தான் ஃபீல் பண்ணுறாங்க, அதுக்காகவே மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். இது பாருங்க, இது பாருங்க, 1.5 கிராம். இது பாருங்க, 2 கிராம். நிறைய பேத்துக்கு வந்து நம்ம சென்னையில் எங்கே எக்ஸ்போ நடத்துகிறோம்னு வந்து நிறைய என்கொயரிஸ் வருது மக்களே. அதுக்காகவே வந்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸில் வந்து நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். சிங்கார சென்னைக்கு நாங்கள் வரோம்னு சொல்லி அட்ரஸ் கொடுத்துருக்கேன். அதாவது என்னென்ன வீடியோஸ் இருக்கோ எல்லாத்துலேயும் இருக்குது. அது நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க மக்களே. அதாவது கோல்டு பேலஸ் ஜுவல்லரின்னு அடிச்சிங்கனாவே நம்ம யூடியூப் வந்துடும். இதில் போய் வந்து இந்த மாதிரி சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நம்மளோட வீடியோஸு ப்ளஸ் வந்து என்னென்ன அப்டேட்டட் நம்ம கொடுக்குறோமோ எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா கீழே டீட்டெயில்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக நம்ம கொடுத்துருக்கோம்.
உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அட்ரஸ்ஸு, அதாவது எந்த ஊரில் வரோம், எல்லா வீடியோலையும் நான் கொடுத்துருக்கோம். அதனால் வந்து நீங்கள் மறக்காமல் போய் சர்ச் பண்ணி பார்த்து அட்ரஸ் தெரிஞ்சுக்கோங்க மக்களே. இதுக்கடுத்து வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ராப்ஸ் வச்சு ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே யூனிக்னஸாக இருக்குது பாருங்க. ஒரு 1.5 கிராமுக்கான ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் தான் எல்லாமே. அதாவது இப்போ இருக்க ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ட்ராப்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஸ்டெட் ட்ராப்ஸ், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் நம்ம கொண்டு வந்துட்டே தான் இருக்கோம். இது எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா 1 கிராம்லேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுற மாதிரி ஒரு கலெக்ஷன் தான் இது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மேட்சிங்காகவே வந்து இந்த மாதிரி பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் வந்து ஒரு 4 கிராம்ஸ்க்கு 6 கிராம்ஸ்க்கு இந்த மாதிரி பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருக்கோம் மக்களே. நிறைய பேர்த்துக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸு இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா கேஸ்டிங்கில் மேனுஃபேக்சர் பண்ணுறது தான். 4 கிராமுக்கான ஒரு யூனிக்னஸான ஒரு பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸு, யங்ஸ்டர்ஸுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸாக இருக்கும் இது எல்லாமே. இதுவும் பாருங்கள் பார்த்தீங்கன்னா 4 கிராம்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்னஸான ஒரு பிரேஸ்லெட் கலெக்ஷன் தான். நிறைய பேருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக பிடிக்கும், அவ்வளோ ஃபேன்சியாக இந்த கலெக்ஷன்ஸை வந்து நம்ம மேக் பண்ணி வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிராம், அதாவது 10,000 பட்ஜெட்டுக்கு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரு ஜும்கா செட் கலெக்ஷன்ஸ் தான். அதுக்கடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செயின் ட்ராப்ஸில் ரொம்பவுமே ஃபேன்சியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரொம்ப யூனிக்னஸான கலெக்ஷன் தான். இந்த மாதிரி கலர் ஜும்காஸ், அதாவது கலர் எனாமல்ஸ் வச்சு ரொம்ப ரொம்ப ஃபேன்சியாக கொடுத்துருக்காங்க பாருங்க. கீழே வந்து ட்ராப்ஸ் வச்ச மாதிரி கலெக்ஷன்ஸில் வந்து இந்த ஒரு பேட்டர்னை வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப எலகண்ட்டாக இந்த டிசைன் வந்து நம்ம மேக் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஃபேன்சியான டிசைன்ஸ் வேணும் எனக்கு அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த கலெக்ஷன்ஸை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஃபேன்சியான ஒரு ஜும்காஸு, பார்த்தா 6 கிராமுக்கான ஒரு ஜும்கா செட் கலெக்ஷன் தான் மக்களே. பார்த்துட்டிங்கன்னா லட்சுமி வச்சு, ரொம்ப எனாமல்ஸ் வச்சு, ரொம்ப ட்ரெண்டிங்காக நகாஸ் டிசைன்ஸ் எப்படி நம்ம மேக் பண்ணியிருக்காங்களோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸில் வந்து இந்த ஒரு லட்சுமி ஜும்காஸ் வந்து மேக் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது, எல்லாமே 1.5 கிராமுக்கான கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது மக்களே. இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 கிராமுக்கான செட் கலெக்ஷன்ஸ் தான். அதுக்கடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 1.5 கிராமுக்கான செட் கலெக்ஷன் தான், ரொம்ப யூனிக்னஸான கலெக்ஷனு. எனக்கு வந்து கெட்டியான ட்ராப்ஸில் வேணும் அப்படின்னு நீங்கள் விரும்புகிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டெட் கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து லுக் வைஸில் ரொம்ப கிராண்டாக இருக்கும். எல்லாமே 9 இன்ச்சுக்கு ஹால் மார்க் HUD மட்டும்தான் நம்ம வந்து சேல் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி ஜும்கா செட் கலெக்ஷன் தான், 3 கிராமுக்கு பாருங்கள், ரொம்ப பார்வையான ஜும்கா செட் கலெக்ஷன்ஸு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு 3 கிராமுக்கான ஜும்கா செட் கலெக்ஷன்ஸ் தான், ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது பாருங்கள். கீழே வந்து ட்ராப்ஸ் வச்ச மாதிரி செட் கலெக்ஷனு, ரொம்ப ரொம்ப யூனிக்னஸான ஸ்டெட்டு தான். எல்லாமே வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது பாருங்கள். அதாவது இது வந்து பார்த்திங்கன்னா 4 கிராம்ஸ் அரும்பு கம்மலும் வாங்க மக்களே, அந்த மாதிரி டிசைனில் மேக் பண்ணியிருக்கு. அதுக்கடுத்து ஜும்காஸ், அதாவது ஆஃப் ஜும்காஸும் வாங்க, மக்களிடையே நிறையா வரவேற்பப்பட்ட ஒரு ஜும்கா செட்டும்பேன். ஏன் சொல்கிறேன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதோட டிசைனே பாதியாக இருக்கும், பேக் சைடு வந்து அதோட டிசைன் வந்து மோல்டிங்காக இருக்கும். இதோட டிசைனே ரொம்ப யூனிக்னஸாக ஆஃப் ஜும்காஸில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, ரொம்ப யூனிக்னஸ். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்னஸாக மேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து 4 கிராம்ஸ்க்கான ஸ்டெட் கலெக்ஷன் தான். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இது 4 கிராம்ஸ் தான். நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, நீங்க பார்த்தா பார்த்துட்டே இருக்கலாம், அவ்வளவு யூனிக்னஸ் ஆன டிராப்ஸ் கம்மல். பாருங்க 2 கிராம்ஸ், இதுவும் வந்து பார்த்துட்டீங்கன்னா 2 கிராம், 3 கிராம்ஸ், அதாவது பிரம்மீடு ஜும்காஸும் வாங்க, ரொம்ப யூனிக்னஸாக மேக் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது வந்து 4 கிராம்ஸ்க்கான ஜும்கா செட். எல்லாம் பார்வை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், லைட் வெயிட், 3 கிராம்ஸ். ரெண்டு கிராம் ஆஃப் ஜும்காஸ் ஜே பேட்டர்ன். இது வந்து பார்த்துட்டிங்கன்னா 1.5 கிராமுக்கான ஜும்கா செட்டு தான். அதுக்கு அடுத்தது பாருங்க ஆஃப் ஜும்காஸு, ரொம்ப ஃபேன்சியாக கொடுத்துருக்காங்க பாருங்க.
கீழே எல்லாம் பீட்ஸ் வச்சு ரொம்ப யூனிக்னஸா மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. எல்லாமே பார்வைக்கு ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிராம், இது 1.5 கிராமுக்கான செட் கலெக்ஷன் தான். 10,000 வருது காஸ்ட் வைஸில். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜே பேட்டர்ன், 2 கிராம். பார்த்தீங்கன்னா இது ஒரு யூனிக்னஸ், 3 கிராம் பாருங்க. ரொம்ப ஃபேன்சியான ஸ்டெட் கலெக்ஷன் தான், பீகாக் டிசைன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1.5 கிராம். இது 1.5 கிராம் தான். இந்த மாதிரி ஒரு பஃபரிங்ஸ்லாம் வந்து 1 கிராம்ல எல்லாம் நீங்க எல்லா கலெக்ஷன்ஸையும் நீங்க பார்க்கலாம் மக்களே. அதாவது 1.5 கிராமுக்கு வந்து பார்த்துட்டீங்கன்னா இந்த மாதிரி கேஸ்டிங் ட்ராப்ஸ் வச்ச மாதிரி கலெக்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப யூனிக்னஸ் ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது பாருங்கள். இந்த கலெக்ஷன்ஸை பார்க்கும்போதே வந்து எடுக்கலாம். அந்தளவுக்கான யூனிக்னஸ்ஸான கலெக்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது நம்ம ஷோரூமில். இந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 1.5 கிராம், 1 கிராம், 1.5 கிராம் எல்லா வெயிட்லேயும் அவைலபிளாக இருக்குது. ரொம்ப யூனிக்னஸ்ஸான கலெக்ஷன்ஸாக நம்ம வந்து மேக் பண்ணி வச்சுருக்கோம். அதாவது பாயிண்ட் வந்து 1 கிராம் கம்மியான கலெக்ஷன்ஸ் பஃபரிங்ஸு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேஸ்டிங் ட்ராப்ஸ் வச்ச மாதிரி ரிங்ஸ் கலெக்ஷன்ஸு ரொம்பவுமே யூனிக்னஸ்ஸாக ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது பாருங்கள். இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே எடுக்கலாம், அவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கேஸ்டிங் ட்ராப்ஸ் வச்ச மாதிரி ரிங்ஸ் கலெக்ஷன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து யூனிக்னஸ்ஸாக 1 கிராம் பிலோவாக இருக்கட்டும், எல்லா கலெக்ஷன்ஸும் நீங்கள் பார்க்கலாம் மக்களே. இந்த மாதிரி கேஸ்டிங் பிரேஸ்லெட்லாம் இருக்குது பாருங்கள், மயில் போட்ட மாதிரி ஜென்ஸ் வியர் பண்ணுற மாதிரி பிரேஸ்லெட்ஸ். இது எல்லாமே பார்த்தா உங்களுக்கே தெரியும், ஜென்ஸ் வந்து ஒரு 6 கிராமுக்கு 8 கிராமுக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் எடுக்கலாம், அவ்வளோ ஃபேன்சியாக இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது பாருங்கள், இது ஒரு ஃபேன்சியான ஒரு டிசைன் தான், ரொம்ப ரொம்ப யூனிக்னஸான ஒரு பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் தான், அவ்வளோ ஃபேன்சியாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா இது பாருங்கள், அதாவது சிங்கிள் சைடு கட்டிங்கில் வந்திருக்க மாதிரி ஒரு பிரேஸ்லெட் கலெக்ஷன் தான், ரொம்ப யூனிக்னஸாக மேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதுக்கடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா டபுள் சைடு தோனி வச்ச மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸு, ரொம்ப ஃபேன்சியாக மேக் பண்ணியிருக்காங்க. அதாவது ரொட்டீன் ஆனாலும் டிசைன்ஸ் தெரிகிற மாதிரி ஒரு கலெக்ஷன்ஸில் வந்து இதை மேக் பண்ணியிருக்காங்க மக்களே. ரொம்ப யூனிக்னஸ், ரொம்ப ஃபேன்சி. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. அதாவது 2 கிராமுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பிரேஸ்லெட்ஸு எல்லாமே இருக்குது பாருங்கள், 2, 3. அதாவது நீங்கள் என்ன கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிக்குதோ அது எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அது எல்லாமே 2 கிராம் ரோலெக்ஸ் பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தா உங்களுக்கே தெரியும். ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் கொடுக்கலாம். எல்லாமே பிலோ 2 கிராம்ஸில் மேக் பண்ணியிருக்கோம், அவ்வளோக்கு அவ்வளோ லைட் வெயிட்டில் அவ்வளோ யூனிக்னஸ்ஸாக மேக் பண்ணியிருக்க மாதிரி ஒரு பிரேஸ்லெட் கலெக்ஷன்ஸ் தான் பாருங்கள், ரொம்ப ஃபேன்சி. இது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தாலிக்கொடி கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதாவது 5 பால்ஸாக இருக்கட்டும், லட்சுமி கொடியாக இருக்கட்டும், முகப்பு கொடியாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா முகப்பு தாலி கொடி ரொம்ப யூனிக்னஸ், ரொம்ப ட்ரெண்டிங்கான கொடியாக இருக்குது, ரொம்ப ஃபேன்சியாக இருக்குது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 பவுன் கொடுக்குறேன். யாருனாலையுமே கேஸ்டிங் முகப்பு தாலிக்கொடி 1.5 பவுன் கொடுக்க முடியாது, அவ்வளோ ஃபேன்சியான தாலிக்கொடி 1.5 பவுனுக்கு நான் கொடுக்குறேன் மக்களே. இங்கே பாருங்கள், இன்ச்சஸும் அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கும், ரொம்ப ஃபேன்சியான தாலிக்கொடி. அதுக்கடுத்து லட்சுமி தாலிக்கொடி பாருங்கள், அது ரொம்ப கம்பீரமான ஒரு தாலிக்கொடின்னு சொல்லுவேன். கீழே 2 கட்டிங் பால்ஸ் போட்டு சென்டரில் வந்து லட்சுமி படம் போட்டிருக்காங்க பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூனிக்னஸான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே, யாருனாலுமே இவ்வளோ வெயிட்லெஸ்ஸில் கொடுக்க முடியாது. அதுக்கடுத்து 2 பவுனுக்கு பாருங்கள், இந்த மாதிரி கேஸ்டிங் தாலிக்கொடி கெட்டி ரோப்பில் கொடுத்துருக்கோம், ரொட்டேட் பாருங்கள். ஓ மை காட், இது பாருங்கள் மக்களே, ரொம்ப ஃபேன்சியாக இருக்கு பாருங்கள். அதாவது கொளச்சி கொடிம்பாங்க, கொளச்சி டிசைன்ஸில் கொடுத்து 3 பால்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
எவ்வளவு அழகா இருக்குன்னு பாருங்க. இது வெயிட் சீரியஸா என்னால நம்பவே முடியல. இது ரொம்ப கம்மியான மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருக்கோம். ஜஸ்ட் 1.5 பவுன், என்னால நம்பவே முடியல. இவ்வளவு லைட் வெயிட்ல இந்த தாடி கொடி கிடைக்குமே, யார் அந்த அதிர்ஷ்டசாலின்னு தெரியல மக்களே. கரெக்டா எனக்கு சென்னை வரும்போது இதெல்லாம் இருக்குமான்னு என்னால நம்பவே முடியல. எல்லாருமே ஸ்டார்டிங் 9 வந்துருங்க மக்களே. அதுக்கடுத்து 5 பால்ஸுக்கு பாருங்கள், 2 பவுன் கொடுக்குறேன். இந்த 5 பால்ஸ் வச்ச தாலி கொடி, கட்டிங் தாலி கொடி, ஜஸ்ட் 2 பவுன் தான். அதுக்கடுத்தது வந்து பீகாக் டிசைனில் ஸ்டோன் பார்த்தீங்க 1.5 பவுனில். இது பிளெயின் பேட்டர்ன் வித்தவுட் ஸ்டோனில் 1.5 பவுன் பாருங்கள், 1.5 பவுன் தான். இந்தமாரி நிறைய பேங்கிள்ஸ் மேலாகவே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பேங்கிள்ஸ் ஃபுல் பேங்கிள்ஸ் இருக்கு. எல்லாமே 1.5 பவுன் பேர், 1.5 பவுன் கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா இது எல்லாமே 1.5 பவுனுக்கான பேங்கிள்ஸ் கலெக்ஷன் தான். எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. பேங்கிள்ஸ் எல்லாமே வந்து பஃப் பேங்கிள்ஸ், அதாவது ரொம்ப பார்வையாக தெரிகிற மாதிரி பேங்கிள்ஸ் கலெக்ஷன் தான். எல்லாமே ரொம்ப ப்ராடாக லைட் எனாமல்ஸ் வச்சு ரொம்ப யூனிக்னஸாக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ ஃபேன்சியாக மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஃபேன்சியாக இருக்கு பாருங்க. பேங்கிள்ஸை பார்த்தாவே எடுக்கணும் போல தோணும், அந்த அளவு ஃபேன்சி. இவ்வளோ பேங்கிள்ஸ் இருக்கு பாருங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேங்கிள்ஸ் வருது. இதெல்லாம் பிளைன் செயின்ஸு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா, ஓ மை காட், ஓ மை காட், இதில் பாருங்கள் மக்களே. இந்த மாதிரி முகப்பு தாலி கொடி இருக்குது பாருங்க, ஒன்று எடுக்கிற பாருங்க. சீரியஸ்லி இது நம்பவே முடியாது. உங்களால் வெயிட்டு பாருங்க. இந்த தாலிக்குடியோட இன்ச்சஸ் 24 இன்ச்சஸ், பீகாக் தாலிக்குடி கலர் டிசைன்ஸில் போட்டு. இதோட வெயிட் பாருங்கள், ஜஸ்ட்டு 1.5 பவுன் தான். ரொம்ப வெயிட்லெஸ் பாருங்கள். லென்த் வச்சு காமிக்கிறோம் பாருங்கள், எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ ஃபேன்சியாக கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ரொம்ப வெயிட்லெஸ்ஸில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்தது வந்து டோக்கியோ. இந்த மாதிரி ஃபேன்சி எல்லா கலெக்ஷன்ஸும் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4 கிராம்ஸ் தான், 4 கிராம்க்கான கலெக்ஷன் தான். 4 கிராம்க்கான கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நம்ம கடையோட ஸ்பெஷலான கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே. டோக்கியோ வாங்க, 4 கிராம்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுதுல்ல. இதெல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா 4 கிராம்லேருந்து நான் கொடுக்குறேன். கட்டிங் பால்ஸ் இது 4 கிராம்ஸு, 6 கிராம்ஸு, 8 கிராம்ஸு எல்லா வீட்லேயும் அவைலபிளாக இருக்குது மக்களே. இந்த மாதிரி யூனிக்னஸ்ஸாக ரொம்ப ஃபேன்சியான கலெக்ஷன்ஸ் நிறையாவே நீங்கள் பார்க்கலாம்.